போடுங்க. என்ன பதட்டம்? கடைசில நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்ன அடி வாங்கும் போது குடும்ப சரி பேசுற. நீங்களோட பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுவாங்க. அஜய்ஜோ, அவங்களுக்கு முகூர்த்த நேரம் ஆச்சு. ஏன் சார் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து கையெழுத்து போடக்கூடாது? சாரி சார், சட்டம்னு ஒண்ணு இருக்கே. உங்களுக்கு சட்டம், எங்களுக்கு சடங்கு. ரவி, நீ ஸ்டேஷன் போயிட்டு நேரா கல்யாணம் விட்டு வந்துரு. நாங்க முன்னாடி போய் எல்லா ஏற்பாட்டையும் கவனிக்கிறோம். கம் ஆன். என்ன சார், உங்களுக்கு கல்யாணம், நீங்க ஏன் மடமேடையில உட்கார்ந்துட்டு? அட சும்மாறப்பா, ரவுடிக்கு இப்படின்னு பேச்சு கிளம்பிச்சு. நான் இங்கே அமைங்கிட்டேன். ஏப்பா, விஜய் வந்துட்டாரா? அவளுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. பின்னால ரவியோட வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்களோட கலாட்டா இருக்குது. அடியோ அடி, உதையோ உத. உங்களுக்கா? ரவியும் சுந்தரமா சேர்ந்துகிட்டு அவங்களை பிச்சு 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 விட்டாங்க. எப்படியோ அந்த பாவியிட்ட இருந்து அவ தப்பிச்சாள. அதே போதும். ஆமா, ரவுடிங்க அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போகணும். போறாத வேலைதான். அழகா இருந்தாலே ஆபத்து தான். இப்போ நான் ஏன் அரவேல கல்யாணம் பண்ணிட்டேன்? இது மாதிரி எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான். அல்மே, இங்க இருக்க. என்ன டாக்டர், அடி உத குத்து பிச்சு விட்டீங்களாமே? ஆமா, அன்னைக்கு சொல்லிக்கிற அந்த பொண்ணாது பளிச்சுன்னு இருக்கா. விஜயா, என் வயித்துல பல வார்த்தையம்மா. பத்து நிமிஷம் தான் இருந்தே. பல வரான்னு சுறுசுறுப்பா தாலியை கட்டுங்க. அவளை என்ன பலவரைக்குள்ள எழுதிட்டு போறேன். வா, என் கூட்டத்துல கலாட்டா பண்றீங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, விடுங்க. எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். யாரு இவர் செஞ்ச மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் நான் தான் சார் செஞ்சேன். இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதரா? நீங்க அவர் தான் ஏதோ கோபத்துல கேட்கறாருன்னா நீயும் கொடுத்துறா. எத்தனை பேர் நம்பி வந்திருக்கோம். எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன வழி சொல்லுங்க? சாப்பாடு நவரே நவரே நவரே. ஏயா, ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்குன்னு நான் அடங்கி அடங்கி போய்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன செய்ய முடியும்? அவர் மேஜர். கொஞ்சம் நகருங்க. அவர் சொல்றது கரெக்ட். அந்த பொண்ணு கூட மேஜர். நீங்க என்ன செய்ய முடியும்? அப்படி கேளும கரெக்ட் பாயிண்ட். ஐயோ, கையை தொடாதரா, ஆண்டவனுக்கு அடுக்காதரா, இந்த கல்யாணம் நடக்கப்படாதரா. சார்,
அர்த்தத்தை சொல்லாம இப்படி நடக்காம நடக்காதன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? இப்படியே நீ டிலே பண்ணிட்டு போனா என் பையனுக்கு மனவரையிலேயே வயசாயிடும் போல இருக்கு. என் கல்யாணத்தையாவது நடத்த விடு. உங்க கல்யாணமா? அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. என் பையன் கல்யாணையா சார்? ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம இந்த கல்யாணத்தை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தகராறு பஞ்சாயத்துனா இருக்கவே இருக்கு. விவாகரத்து ரொம்ப பசிக்குது சார். ஏன் இந்த கல்யாணம் செய்து கூடாது? ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி கேளுங்க. ஏன் கூடாது? எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்க. உண்மையா சொல்லணும் போல இருக்க. சுந்தரி சுந்தரி என் தர்ம பத்தினி, உன்னை என் கண்ணுக்குள்ள என் அன்பு மனைவியா வச்சு காப்பாத்தி வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ என்னென்னமோ கோவிச்சிருக்கிற, என்னென்னமோ சொல்லி இருக்கிற, நான் மறந்து பேசிருக்கிறேனா? இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ எங்கே ஓடிடாத. சரி ரவி, என் அன்பு மகனே, உன்னை நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேன். இத்தனை காலமா என் மனசுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை கேட்டு நீ ஆத்திரப்படாதே, அவசரப்படாதே, என்னை ஒண்ணு செஞ்சிடாதே. இந்த இந்த விஜி விஜி எம் மகடா, உங்க மகளா? எம் மகடா, உங்க மகளா? எம் மகடா, உங்க மகளா? எம் மகடா, உங்க மகதானே? எம் மகதா. ஏன்பா உங்க மகதானே? பாத்தியா பாத்தியா, அப்பவே சொன்னேன், யாரும் கோவிச்சுக்காதுங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? கோவிச்சுக்கிறீங்களா? சின்ன வயசுல எல்லாரும் செய்யற தப்புதான் நானும் செஞ்சேன். சுந்தரி, நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன மன்னிச்சுக்க? நீங்க ஒரு மனுஷன். அம்மா அம்மா அவசரப்படாது, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, கொஞ்சம் பொறுமையாரு. பையன் மன்னிச்சிட்டான், பையன் மன்னிச்சிட்டான். இந்த பாரு, இந்த பாரு, இன்னும் ஒரு தடவை நான் இந்த மாதிரி தப்பு நான் செய்யவே மாட்டேன். இன்னும் ரவியா? ஏன் சார், மூணாவது வீடு வச்சுக்கிறா கூட ஐடியா இருந்தா உங்களுக்கு? பொண்ணாதான் சார் நீங்க. சுந்தரியா, பிராணனை வாங்காத. சரி, இதுக்காகத்தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதான் பகிரங்கமா ஒத்துக்கிட்டானே. அப்பா, நீங்க உங்க மகன் சொன்னது இவ இல்ல, இவதான். என்ன டாக்டர் சார் குழப்பம், இவர் அதிபாரதி இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அப்பா, உங்களையே நம்பி இருந்த இவ தாயார் இறந்தோன்னு உங்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டது இவதான். தான் உங்கள் மகள்னு நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்கள் அத்தனையும் இவ கையில கிடைக்கவே தன் தாய் மாமனுக்கு பயந்து தனக்கு ஒரு புகலிடம் வேணுமேங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லியிருக்கா. இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என் சிவகாமி சாயல் அப்படியே இருக்கு. ஆனா சுமாரியா? ஏன் டாக்டர் சார், அப்போ ரதி பாரதி விஜயாவாயிடுச்சா? ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு இந்த ஆளை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. சரி, அது கிடக்கட்டும். என்னது அந்த 10 லட்சம் கோச்சு வண்டி குதிரை லாயம் என்ன ஆச்சு? எங்கேயும் போகல, எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான் நானும் ரவியும் ஒரு நாடகம் ஆடணும். நல்லா ஆண்டிங்க நாடகம். சரி, நடந்து நடந்து போச்சு. இந்தாயா, இப்போ அது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. இவர் என்ன சொல்றது? நீ வாடி கண்ணு, சீக்கிரம் போங்க போங்க போங்க. எங்க ஐயர் எங்க மாத கொட்டு. தந்துனாதே நாம தந்துனாதே தந்தே பத்மாதே தந்துனாதே தந்தே பத்மாதே தந்துனாதே.